ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு எங்கள் மச்சானா. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இதாக பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணோன்னே ஒரு குட்டி பையன் ஸ்டைலாக போஸ்ட் கொடுத்துருக்கான், ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மாதிரி. டக்குன்னு ஒரு சிம்பான்சி, அதாவது வந்து ஒரு கொரிலாவோட சண்டை போட்டுட்ருக்கிறான். அந்த கொரிலா வந்து கண்ணாடி போட்டிருக்கு. டக்குன்னு கொரிலாவோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு கொரிலா ஹாட் டாக் சாப்பிட வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேறு யாரும் இல்லைங்க, அவங்க அப்பா அம்மாவோட அவங்க விளையாடுறதான் அந்த மாதிரி கற்பனை பண்ணி ஜாலியாக வந்து விளையாண்டுட்டுருக்கிறான். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பையன் வந்து நமக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி மூணு பேரும் நல்லா ஜாலியாக வந்து விளையாண்டுருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அடுத்து வந்து அந்த பையன் நிறைய சொல்கிறான், அந்த மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணி யோசிப்பேன், டக்குன்னு வந்து நான் ஒரு டீப் சி டைவராக வந்து யோசித்தேன், அது வந்து அந்த சுறா வந்து என்னை முழுங்கிருச்சு, டக்குன்னு உள்ளே வந்து என் பேரண்ட்ஸ் இருந்தாங்க, நான் ஹாட் சாஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து வெளியே வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இந்த ட்ரீம் அவனுக்கு க்ளோஸ் ஆனோடனே டக்குன்னு அவன் ஒரு மரத்து மேலே போய் மோதிடுறான். அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து அவனை ஹக் பண்ணி ரொம்ப பாசமாக இருக்கிறோம் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ட்ரையாங்கிள், கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் வந்து மோதினாலும் சரி, ஒரு புயல் வந்தாலும் சரி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பூமியே வந்து அவங்க ஃபேமிலியால் விழுந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு, ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஷேப்பு, அந்த மாதிரி தான் எங்கள் ஃபேமிலியும் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குனு அவங்க பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற ஜாபை வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவங்க வந்து பப்பி கார்ப் அப்படிங்கிற ஒரு டாக் வளர்க்குற ஒரு பெட் அனிமல் கம்பெனியில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது டக்குனு அவன் ஒரு பட்டன் நமக்குறான், அவங்க ரெண்டு பேரண்ட்ஸும் ஒரு இது வழியே கீழே போயிட்டு ஒரு சேரில் உட்காடுறாங்க. அங்கே வந்து ஒரு கீயை போட்ட உடனே ஒரு லாக்கெட் வந்து லான்ச் ஆகுது, அது மூலிமா இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு க்யூட்டான பப்பீஸை வந்து டிஸ்பியூட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அவங்களோட பாஸோட ஆர்டரை வந்து அவங்க கரெக்டாக பின்பற்றணும், அதுதான் அவங்களோட வேலை. அப்புறம் நைட் டைம் ஆனதும் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அந்த பையன், நிறைய ஸ்டோரிஸு சாங்ஸ் அப்படின்னு கேட்டு தான் அவன் வந்து தூங்குவான். அந்த மாதிரி ரெகுலராக டே டைம்ஸ் போயிட்டுக்கு. டக்குன்னு ஒரு கேலக்ஸியில் ஒரு இடத்துலேருந்து ஒரு பிளிங்க் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம செகண்ட் அல்டிமேட் ஹீரோவோட என்ட்ரி வந்து காட்டுறாங்க. அவர் தான் நம்ம பாஸ் பேபி. நம்ம செகண்ட் ஹீரோவோட என்ட்ரி எப்படி இருக்குன்னா, குழந்தைகளாக லைனாக ஒரு ரோலில் போயிட்டு இருக்கோம், டக்குன்னு மேலே ஃபீமேலாங்கிறத வந்து சூஸ் பண்ணி மேலே அந்த பக்கம் நம்ம ஃபீமேலாக இருந்தால் அந்த பக்கம் சூஸ் பண்ணி பேபிஸ் எல்லாம் லைனாக டிஸ்பியூட் ஆகிட்டுருக்கோம். பவுடர் போடுறது, அதுக்கு பேண்ட்ஸு அதெல்லாம் மாட்டுறது எல்லாம் வந்து ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கோம். டக்குன்னு வெயிட்டெல்லாம் செக் பண்ணி ஒரு இடத்துல போட்டுருப்பாங்க. டக்குன்னு ஃபேமிலின்னு ஒரு இடத்துல வந்து லைட் எரியும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளுக்கு கிச்சு கிச்சு மூட்டி சிரித்தா மட்டும்தான் ஃபேமிலிக்கு அனுப்புவாங்க. ஆனால் நம்ம குழந்தை வந்து சிரிக்காது பாஸு, அதுக்காட்டி அவர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் போட்டுருவாங்க. அதே இடத்துல தான் அவர் இருப்பார், வேறு எங்கேயும் போக முடியாது. அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வழியாக அவரை அனுப்பி ஷூவு ஷார்ட்ஸு அதாவது பேண்ட்டு வாட்ச் அதெல்லாம் டையெல்லாம் கட்டி கோட் மாதிரி போட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு வேலைக்கு ஐடி ஜாப் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பி வச்சுருவாங்க. கையில் சூட் கேஸ் எல்லாம் கொடுத்து, இங்கே தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த இடத்துல நம்ம பாஸ் பேபி என்ன பண்ணுவார்னா, ஒரு க்ரையான்ஸ் இருக்கும், அதை எடுத்து ஷார்ப் பண்ணி அங்கே ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும், அதாவது வேலைக்கு ஜாயின் பண்ணுற முன்னாடி ஒரு கையெழுத்து போடுறது, அங்கே வந்து இந்த ஃபார்மை இது பண்ணி பார்த்து அங்கே கையெழுத்து விட்டு அங்கே வேலைக்கு சேர்ந்துருவார். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேபிஸ் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம படத்தோட இன்ட்ரோ போடுவாங்க, த பாஸ் பேபி அப்படிங்கிறது தான் நம்ம மூவியோட நேம். படத்தை ஓப்பன் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ ஜாலியாக பெட்டில் கூப்பரை படுத்து தூங்கிட்டுப்பார். நம்ம அலாரம் ஸ்பெஷல் அலாரம் இருக்குது, 7 மணி ஆனோடனே தம்பி நீ எந்திரிக்கணுப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலையில் ஒரு சிறப்பான ஒரு மார்னிங்காக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி எழுப்பிடுவார். டக்குன்னு நம்ம ஹீரோ அன்னைக்கு என்ன பயணம், அதாவது வந்து என்ன அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜன்னவழியே ஒரு டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது நிறையா ட்ராகன்ஸை வந்து இமேஜின் பண்ணுவார். டக்குன்னு ஒரு ஸ்டெப் மாதிரி ஒரு கார் வரும், அதுலேருந்து நம்ம ஒரு குழந்தை ஒன்று வரும், டக்குன்னு பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா பேரண்ட்ஸ் வந்து கையில் ஒரு குழந்தையோடு வந்து நிற்பாங்க. யாராவது அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக போயிடும், அவனுக்கு ஒரே ஜெலஸாக இருக்கும், என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் டெய்லி நைட்டு சவுண்டாக இருக்கும், அந்த பேபி வந்து எல்லாத்தையுமே வந்து அழுதழுதே வந்து சாதிப்பாங்க. குழந்தைங்களும் அழுதுதான் செய்யும், ஆனால் அந்த பையனுக்கு வந்து அது புரியாது. ஆனால் இந்த குழந்தை பண்ணுற வித்தியாசமான செயல்கள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு ரொம்பவுமே சோகமாக போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு வந்து ஒரு கதை சொல்கிற கூட வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கதை டைம் ஸ்பெண்ட்வங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னாச்சு, நம்ம பேரண்ட்ஸ் எங்கே அப்படின்னு கீழே போய் பார்க்கும்போது அவங்க தூக்கத்தில் வளரிட்டுப்பாங்க. சரி, கன் எடுத்துகிட்டு மேலே, அதாவது பொம்மை கன் எடுத்துகிட்டு மேலே போவான். ஸ்டெப்ஸில் ஒரு சவுண்டு கேட்கும், யாருன்னு சொல்லி கதவு திறந்து பார்த்தா ஒரு ஃபோனில் வந்து அந்த குழந்தை வந்து பேசிக்கிட்டு இருக்கும். டக்குன்னு லைட்டை போட்டு, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்து யார் அப்படி உண்மை சொல்லிடு, நீ ரொம்ப சாதாரண குழந்தையோட வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தையும் நம்ம ஹீரோவும் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது பாஸ் பேபி நம்ம ஹீரோவும்
ஆனால் வந்து சரிப்பட்டு வராது. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவன் குழந்தை பேசுகிறத ரெக்கார்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு மிஷினெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரெக்கார்ட் பண்ண போவான். டக்குன்னு ஒரு பிபி காலில் அமுக்கி நம்ம ஹீரோ ஸ்டெப்லேருந்து விழுந்துருவான். டக்குன்னு நிறைய குழந்தைங்க வந்து அவனை போட்டு கிள்றது அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிடும். ஆனால் அவனுக்கு நைட் விஷனில் வந்து ஒரு பேய் மாதிரி பயமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். டக்குன்னு நம்ம பாஸ் பேபி வந்து போதும் நிறுத்துங்க, அவன் பையன் அடி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு விட்டுருவாங்க. டக்குன்னு நம்ம பாஸ் பேபி என்ன பண்ணுவார்னா, அவரை மாதிரியே இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க பேபிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துவார். அதையெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பப்பீஸ் தான் வந்து கம்மியாக லைக் பண்ணாங்க, இப்போ வந்து நம்ம பேபிஸை விட்டுட்டு இப்போ பப்பீஸை வந்து அதிகமாக லைக் பண்ணுறாங்க, நமக்கு பேபிஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாகிடும் இந்த மாதிரியே போச்சுன்னா. அதுக்காண்டி நம்ம பப்பீஸை வந்து இந்த உலகத்துலேருந்து அழிக்கணும், பேபிஸை வந்து ஃபுல்லாக நிறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுவாங்க. அதில் நம்ம ஹீரோ வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது நிறையா வந்து ஃபைட் சீனெல்லாம் நடக்கும். அதாவது குழந்தைங்க மாதிரி பார்க்குறக்கு வந்து ஸ்லோ மோஷனில் தெரியும் பேரண்ட்ஸ்க்கு, ஆனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கிரேசியாக வந்து சண்டை போடுவாங்க. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த எப்படியும் அந்த குழந்தைய வந்து பிடிச்சி வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து லூஸ்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரப்பர் பேண்டில் மாட்டி வெளியே வந்து எரிவான். டக்குன்னு வந்து பேபி போகாது, அதுக்கு மேலே வந்து அந்த டேப் ரெக்கார்டு வந்து வெளியே போயிடும். அதனால் டக்குன்னு வந்து பேரண்ட்ஸும் வந்தங்காட்டி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே என்ன சொல்கிறது, டக்குன்னு பயங்கரமாக திட்டிடுவாங்க நம்ம ஹீரோவை. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ ரொம்ப சேடாக ஆயிடுவான். தனியாக ஒரு ரூமில் இருக்கும்போது அவனுக்கு வந்து ஜெயிலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். டக்குன்னு நம்ம பாஸ் பேபி வந்து நிறையா பேசி அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ எங்கேருந்து வந்த, நீ யார், என்ன மேடர்னு கேட்கும்போது ரெண்டு பேர் ஒரு லிப்பர் மாதிரி கொடுப்பான் குழந்தைங்க வாயில் வைக்கிறது, அது ரெண்டு பேர் வச்சு நீ வாயில் வைய, அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் நான் யார், நான் எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெண்டு பேரும் வாயில் வைக்கும்போது டக்குன்னு வேறு ஒரு உலகத்துக்கு போயிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா த பேபி கார்ப் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கிருந்தால் நம்ம ஹீரோ வந்து வந்திருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பேபி மாதிரி நிறைய இன்டெலிஜென்ட்டான குழந்தைங்க இருக்கும். அங்கே வந்து ஒரு பால் வந்து ஸ்பெஷலிஸ்டனாக இருக்கும், அதை வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை குடித்தா மட்டும்தான் இவங்க எப்போவும் நிரந்தரமாக பேபியாகவே இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு பைச்சார்ட் ஒன்று இருக்கும், அதாவது பேபி பேபிக்கும் டாக்குக்கும் எவ்வளோ கிராஃப் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இருக்கும். டக்குன்னு இதெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு இருக்கிற நடையில் அவங்க அந்த ரூமுக்குள்ளே அவங்க டேட் வந்துடுவார். சரி ரெண்டு பேர் கம்மனு தான் இருக்காங்க சொல்லி விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம பாஸ் பேபி வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இந்த மாதிரி இடம், அதாவது வந்து இங்கே தான் நான் ஒர்க் பண்ணுறேன், இவங்க தான் எங்கள் மேடமு, இந்த இடத்துல நான் வந்து நல்லா ப்ரமோஷன் வாங்கினேன்னா எனக்கு வந்து கோல்டனில் வந்து டாய்லெட் கட்டி தந்துடுவாங்க, அதுவும் இல்லாமல் ஜன்னல் ஓரமாக எனக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவான். சரி இதனால் பண்ண முடியாது, நீயே பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தேன்னா நான் நிரந்தரமாக இங்கே என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, நான் இங்கேயே உன் வீட்லேயே இருந்துக்குவேன், அதாவது வந்து எனக்கு வந்து வயசாகிறதும் உன் கூடையே சேர்ந்தாகும், ஒவ்வொரு கிறிஸ்மஸையும் நான் உங்களோட தான் சேர்ந்து கொண்டாடுவேன் அப்படின்னு சொன்னேன்னே நம்ம ஹீரோ குருமாரி ஆயிரும், ஓகே டீல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. அதனால் அந்த நாள் நைட்டே நம்ம ஹீரோவும் பாஸ் பேபியும் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஏதாவது அதாவது பேரண்ட்ஸ் முன்னாடி வந்து நல்லா ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி நல்லா ஜாலியாக வந்து விளையாடுவாங்க. ஆனால் லைட்டாக அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கும், நிறைய ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் நிறைய எடுப்பாங்க. அதுங்காட்டி நம்ம ஹீரோக்கு என்ன கனவுனா, அதாவது பெப்பி கார்ப் அப்படின்னு சொல்லி பப்பி கார்ப் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து போகணும், அதாவது அந்த நாய்கள்லாம் வந்து பப்பீஸாக இருக்கும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஹீரோக்கு ஆசை. ஆனால் மெயின் காரணம் என்னென்னா, அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த லான்ச் அந்த பப்பி வந்து உலகம் முழுக்க லான்ச் பண்ணுறது வந்து தடுக்க முடியும். அப்படி தடுக்கலை அப்படின்னா அந்த பேபி கார்ப் வந்து அழிஞ்சிரும், பப்பி கார்ப் தான் வந்து உலகம் முழுக்க நினச்சிருக்கும். அதுங்காட்டி நம்ம பாஸ் பேபி வந்து அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம் இருக்கும், அந்த இடத்துக்கு போய் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அதை எடுத்தோடனே நம்ம ஒரு கோழி உருண்டு மாதிரி உருண்டு வந்து அதை கடைசி வரைக்கும் பார்க்கல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டுத்தனமாக நின்றுவாங்க. பட் அவங்கள வந்து ஒரு கூண்டு மாதிரி வந்து அமுக்கிடும். கடைசியில் ஒருத்தன் வருவான், அவன் தான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ப்ரமோஷன் வாங்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்பான் பேபி கார்ப்பில். பட் அவனுக்கு வந்து ஒரு டிசார்டர் இருக்கிறங்காட்டி அந்த ஒரு பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை குடித்தா தான் ரெகுலராக பேபியாக இருக்க முடியும். அது வந்து அவங்ககிட்ட வந்து பிடுங்கி ஒரு நார்மல் ஃபேமிலியில் வந்து அவனை தள்ளிடுவாங்க, ஒரு புவர் ஃபேமிலியில். அதுங்காட்டி அவனுக்கு கோபம், அவன் வந்து பேபி கார்ப்பையே வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருப்பான். இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம பாஸ் பேபி வந்து முடிவு பண்ணி அங்கே பப்பி கார்ப்புங்கிற இடத்துக்கு வந்து போவாங்க. அந்த அப்போ போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வில்லன் இருக்கான்ல, அதாவது இந்த கண்ணாடி போட்டவன் தான் வில்லன், இவன் வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து வெளியூர் கூட்டிகிட்டு போயிட்டு, அதாவது அந்த லான்ச் பண்ணுற இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். இங்கே ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கறக்கு அவனோட அசிஸ்டன்ட் கொடூரமானவனை ஒரு லேடி கேட்டை போட்டு வச்சுருப்பான். நம்ம பாஸ் பேபியும் நம்ம ஹீரோவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லேடியை வந்து ஒரு
கலவை மாதிரி கலக்கி மூஞ்சியில் வந்து அடிச்சுட்டு பேபிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு பொய் சொல்லிவிட்டு ஒரு பாத்ரூமில் வச்சு லாக் பண்ணிடுவாங்க. டக்குன்னு நம்ம பாஸ் பேபி ஹீரோவும் அதாவது நம்ம பேரண்ட்ஸை சேஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த பின்னாடி அந்த அடியாலும் நம்ம பாஸையும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் சேஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. இடையில நிறையா நம்ம பேபிஸ் பாஸ் பேபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாஸ் பேபியை வந்து காப்பாற்றுறதுக்காக வருவாங்க. ஆனால் கடைசியில் ஏர்போர்ட் போகும்போது அவங்க பேரண்ட்ஸை பார்த்துருவாங்க. பட் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃப்ளைட்டில் ஏறி அந்த பப்பி கார் லான்ச் பண்ணுற இடத்துக்கே போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் வந்து பாஸ் பேபியும் இடையில வந்து சண்டை வந்துடும், உன்னால தான் என் பேரண்ட்ஸ் வந்து இப்படி பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழித்து நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசு மாறிடும். டக்குன்னு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டில் வந்து போய் அங்கே இறங்கினோன்னே அங்கே வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து ஒரு இடத்துல வந்து ஏர்போர்ட்லேருந்து லாஸ் வேகஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகணும். பட் வந்து போகிறக்கு வந்து அவங்ககிட்ட அமௌண்ட் எல்லாம் இருக்காது. அதுங்காட்டி ஒரு கேர்ள்ஸ் குரூப் வந்து குழந்தை வந்து கரெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போக வச்சிரும். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்துருவாங்க. உடனே பார்த்தோன்னா நம்ம வில்லனும் ஷாக் ஆயிரும், என்னடா இவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்க கதை முடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வில்லை சொல்லோன்னே நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து ஷாக் ஆயிரும், என்னடா இவன் இப்படிப்பட்ட ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறக்குள்ள அவங்கள ரெண்டு பேர்த்தையும் ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு லாக்கருக்குள்ளே போட்டு வந்து பூட்டி வச்சிருவான். டக்குன்னு நம்ம ஹீரோ கூட சேட் ஆயிரும். டக்குன்னு ஒரு எந்த வழியில் கண்டுபிடிச்சி மேலே அந்த ராக்கெட் மேலே ஏறி ஒரு ஹோலாட்டம் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அங்கே இருக்கிற எல்லா பப்பீஸும் வந்து வெளியே விழுந்துடும். அந்த மாதிரி பப்பீஸ் வெளியே விழுந்தாவே அந்த ராக்கெட் மேலே போய் வெடிக்கும்போது உள்ளிருந்து ஒரு பப்பீஸ் கூட வெளியே வராது. அதுங்காட்டி தான் நம்ம ஹீரோ வந்து அந்த மாதிரி பண்ணினான். டக்குன்னு அந்த இடத்துல வந்து அந்த இவன் வந்துடுவான், அந்த பாஸு அதான் வில்லன் பாஸ் வந்து வந்துடுவான். டக்குன்னு இந்த அது அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கீழே தள்ளி விடுற மாதிரி போகும்போது ஃப்ளைட்டில் வந்து இவங்க வரும்போது விளையாண்டு வந்திருப்பாங்க ஒரு கப்பல் கொள்ளைக்கார மாதிரி. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைட் பண்ணி அந்த பாஸை அதாவது வில்லம் பாஸை வந்து கீழே தள்ளி விட்ருவாங்க. பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ப்ரீஷியஸான ஒரு மில்க் இருக்கும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி வச்சாங்கல்ல. அப்போ வந்து இந்த பாஸ் பேபி எப்போவுமே பேபியாக இருக்கிறதுக்கு குடிக்கிற அந்த மில்கை வந்து எடுத்திருப்பாங்க. இதை இந்த ஃபார்மாவை யூஸ் பண்ணி தான் என்றைக்குமே வந்து இளமையாக இருக்கிற அந்த பப்பீஸை வந்து உருவாக்க முடியும். அது உருவாக்கி உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டான். இனிமேல் வந்து பேபிஸை யாரும் வந்து லைக் பண்ண மாட்டாங்க, பப்பீஸை மட்டும்தான் லைக் பண்ணுவாங்க. அதுங்காட்டி இந்த பப்பீஸ் வேர்ல்டு தான் இருக்கும், பேபி கார்ப் வந்து அழிஞ்சிரும் அந்த உலகமே அப்படின்னு சொல்லி வில்லன் அந்த மாதிரி பண்ணுவான். அந்த பால்லேயே வந்து அந்த வில்லனை வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பேபி வந்து அந்த ராக்கெட் மேலேயே உட்காந்து திடீர்னு அந்த ஃபார்முலா அந்த பாலோட ஃபார்முலாக்கு வந்து அவன் உடம்புல கம்மியாகி நார்மல் குழந்தையாக வந்து மாறிடுவான். ஆனால் வந்து அந்த ராக்கெட் வந்து அப்போ கிளம்புற மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம பேபி அப்படியே அங்கே உட்காந்துருப்பான். டக்குன்னு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரைம்ஸ் பாடி நம்ம குழந்தைய வந்து அங்கேருந்து நகர்த்தி அவரை நோக்கி வந்து கொண்டு வருவார். டக்குன்னு அந்த குழந்தை வந்தோடனே அந்த ராக்கெட் வந்து ஜல்லுன்னு தீயெல்லாம் பிடிச்சி மேலே வந்து ஃபயர் ஆயிரும். டக்குன்னு அங்கே பார்த்தா ஒன்றுமே ஒரு பப்பி கார் கூட வந்து அந்த பூமி மேலே வந்து விழுகாது. சக்ஸஸாக எல்லாம் சாதிச்சுட்டாங்க. டக்குன்னு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லம் பாஸ் இருக்கான்ல அவனை வந்து அந்த பால் ஃபார்முலாவில் வந்து தள்ளி விட்டுருப்பாங்கள்ல, அவன் அந்த பால் ஃபார்ம்லேருந்து அந்த பால் ஃபார்முலாலேருந்து ஒரு நல்ல ஒரு க்யூட்டான ஒரு குழந்தையே வந்து வெளியே வந்துடுவான். டக்குன்னு அவன் இவனை பார்த்துக்க வச்சுருப்பாங்கள்ல, இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டில் பார்த்துக்க ஒரு வில்லனை வச்சுருப்பாங்கள்ல வில்லனோட அடியாள், அவன் வந்து இந்த குட்டி குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். அதாவது இந்த வில்லனையே வந்து அவன் குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். செம்ம காமெடியாக இருக்கும் அந்த சீனு. டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிடுவாங்க நம்ம பாஸ் பேபியும், அதுக்கப்புறம் அந்த நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து போயிடுவாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்டெல்லாம் முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோக்கு வந்து அதாவது செகண்ட் ஹீரோவுக்கு பாஸ் பேபிக்கு வந்து ப்ரமோஷன் வந்து அங்கே கம்பெனியில் வந்து காத்திருக்கும். அதுங்காட்டி அவர் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஒரு காரில் வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் போகிறக்கும் மனசே இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோக்கும் அவரை விடுறக்கும் மனசே இல்லை. சரின்னு சொல்லி அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபிக்கு வந்து ஆஃபீஸில் வந்து சரியான ஒரு வரவேற்பு. அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் நினச்சது கோல்டன் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டு, கம்பெனியில் வந்து பயங்கரமாக ஒரு ப்ரமோஷன், எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அங்கே என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேபி பாஸ் அதாவது நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் வந்து ஒரு பேபி பாஸ் அந்த பேபி கார்லேருந்து நிறையா ஆள்கள் வந்து இதுவரைக்கும் என்ன நடந்துச்சோ அந்த பேபியை பற்றி அது எல்லாத்தையும் வந்து மறக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கேட்குறாங்க நீங்கள் வந்து பேபியை பற்றி மறக்கிறீங்களா அப்படின்னு. நம்ம ஹீரோ இல்லை வேண்டாம்,
அந்த ஞாபகம் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஃபோட்டோஸில் அந்த பேபிஸை பிக்சர்ஸ் எல்லாம் அழிச்சு மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து வேறஞ்ச மறக்க வைக்கிறாங்க. டக்குன்னு பேபி பாஸ் வந்து இதெல்லாம் முடிஞ்சிருது. பேபி பாஸ் வந்து அவரோட ஆஃபீஸில் இருக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு ஃபேக்ட்ஸ், அதாவது ஒரு மெயில் மாதிரி ஒரு வருது. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் பேபி பாஸும் நம்ம ஹீரோவோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மெமோ வந்து எழுதுவார் நம்ம பேபி பாஸ். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து இப்போ ஃபாலோ பண்ணி அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. நீ வந்து நல்ல ஒரு மெமரிஸ் வந்து எனக்கு கொடுத்த, எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எல்லா கிறிஸ்மஸையும் உங்களோட வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பியிருப்பான். அது கூட பார்த்திங்கன்னா நிறையா வந்து பொம்மை டாய்ஸ் வந்து அனுப்பியிருப்பான். நம்ம பேபி பாஸ்க்கு வந்து, பாஸ் பேபிக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக போயிடும். டக்குன்னு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவரோட ஆஃபீஸ் ரூம்லேருந்து கீழே போய் ஃபேமிலிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி அவர் அவரோட காலை காட்டி சிரிச்சுட்டு அவரோட ஃபேமிலி வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அந்த பேபி கார்ட்லேருந்து குழந்தை வந்து சிரிச்சாவே அதுங்காட்டி அவர் காலை காட்டி ஓகே பண்ணி மேலேருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு வந்து வர்றார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஹீரோவோட ஃபேமிலிக்கே வந்து அவர் இன்னொரு குழந்தையே வந்து வந்துடுறாரு. மறுபடியும் அந்த இவங்க ரெண்டு பேர்த்து இருக்கிற மெமரிஸ் வந்து இன்னும் அவங்க மைண்ட்லேயே தான் இருக்குது. இந்த கதையெல்லாம் வந்து யார் யார்கிட்ட சொல்கிறான்னா, நம்ம ஹீரோவும் ஃபஸ்ட்டு ஹீரோவும் நம்ம பாஸ் பேபியும் வந்து வளர்ந்ததுக்கப்புறம், அதாவது நம்ம பாஸ் பேபி நார்மல் பேபியாக வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களோட பொண்ணுக்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இதெல்லாம் நம்ம நல்லா காமெடி பண்ணுறீங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா அவளுக்கு தங்கச்சியாக பிறந்த குழந்தை டக்குன்னு கொச்சுட்டெல்லாம் வந்து எந்திரிச்சு கண்ணடிக்கிறா. இதோட நம்ம படம் முடியுது மக்களே. நம்ம டேரக்டர் பேர் டாம் மெக்ராஸ் அப்படின்னு போட்டுறாங்க. ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அதை என்ன மோட்டிவேட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.